அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானால் ஏற்படும் தோஷம் விலக வாழ்வு வளம் பெற எளிய பரிகார முறை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றது இப்போ இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் நம் வாழ்க்கையில் விதவிதமான சகலவிதமான கௌரவம் மற்றும் நன்பயன் பெற தோஷங்களை விலக எளிய வழிபாட்டு முறையை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிரகங்களிலே ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான். மொத்தம் 9 கிரகம் இருக்குது. இந்த சூரிய பகவானை நம்ம வணங்குறதால நமக்கு வாழ்க்கையில் சகலவிதமான கௌரவம் ஃபஸ்ட்டு கிடைக்கும், நட்பயன் பெறும். ஏதாவது சூரிய பகவானால் தோஷங்கள் தான் அது விலகும். அதோட வழிபாட்டு முறை என்னன்றது இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கிரகங்கள்லேயே சூரிய பகவானோட தாக்கம் நமக்கு குறைஞ்சி அதோட பலன்கள் கிடைச்சாலும் எல்லாவித பிரச்சனைகளும் விலகிடும். முதல் முதல்ல வந்து காலையில் எழுந்தோன்னா சூரிய வழிபாடு தினமும் பண்ணுறது சிறப்பு. இதை முக்கியமாக பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை 6-7 மணிக்குள்ளே வீட்டில் வந்து கோதுமையை கீழே வைத்து 6 நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இப்போ சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா எல்லாமே வந்து நம்மளோட மூத்தவர்களை குறிக்கிறது சூரிய பகவான். ஒருத்தர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்னா அவரோட மேனேஜர், இது இந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஹெட்மாஸ்டர் இந்த மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து தந்தையை குறிக்கும். தந்தை வயது உற்றவர்கள் அவங்க எல்லாருமே அரசியல் சம்மந்தமாக இந்த மாதிரி இருக்கவங்களும் சூரியனோட வர காரகங்கள். ஸோ இதனால் இந்த மாதிரி விளக்கேற்றும் போது அவங்கக்கிட்ட இருக்கிற நன்மைகள் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ஜிஎஸ்டி ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரவங்கலாம் வந்து சூரிய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரியனுக்கான தானியம் பார்த்திங்கன்னா கோதுமை. இந்த கோதுமையை வந்து எப்படி வேணாலும் தானம் பண்ணலாம். வெறும் கோதுமையாகவே கொடுக்கலாம், இல்லை கோதுமை மூலமாக சப்பாத்தி பிஸ்கெட் இல்லைனா உப்புமா, கோதுமை ரவா உப்புமா அந்த மாதிரி செஞ்சு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையும் உத்திரம் உத்திராடும் கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு சிவன் வழிபாடு செய்வது சிறப்பு. இல்லைனா சூரியனோட நட்சத்திரங்களான உத்திரம் உத்திராடும் கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கும் சூரிய வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இல்லை குறிப்பாக இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையும் பிரதோஷமும் வர அன்னைக்கு சூரிய வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் செய்வது ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கோவில்கள் பழைய சிவன் கோயில் இருக்கும், அதற்கு கட்டுமான பணிக்கு உதவுவது நல்லது. இல்லைனா விளக்கேற்ற எண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம்க்கு பணமாகவோ எண்ணெய் பொருட்களாகவோ வாங்கி தருவது சிறப்புங்க. மற்றும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கான காரகங்கள், அதனால் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு உதவுவது சிறப்பு. இது ஏழை மாணவர்களுக்கு உதவுனா ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய புக்ஸோ இல்லைனா நோட்ஸ் இல்லைனா வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி தரது நல்லதுங்க. மற்றும் மனம் நலம் குன்றியவர்களுக்கு உதவுவதால் சூரியனோட தாக்கங்கள் குறைஞ்சி சந்தோஷமான வாழ்க்கை வர்றதுக்கு இதுவும் சிறப்புங்க. அடுத்தது, இருதய நோயாளிகளுக்கு உதவுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா சூரியனுக்கான இன்னொரு காரகம் வந்து இருதயங்க. அடுத்தது, தர்ப்பணம் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் திதி இதை மாதிரி பண்ணாமல் இருவாங்க. அவங்களாம் வந்து பித்திருக்களுக்கு முறையான தர்ப்பணம் மற்றும் அமாவாசை வழிபாடு, அவங்க இறந்த நாள் திதி கொடுப்பதும் சூரியனோட நமக்கு தாக்கங்கள் குறைஞ்சி சந்தோஷமான வாழ்க்கை வர்றதுக்கு இதுவும் சிறப்புங்க. இந்த சூரியனோட தாக்கம் அப்படின்றது சூரியன் நீச்சமாக இருக்குதோ, சூரியன் 6-8-12 மறைந்து இருந்தாலும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட தசாபுத்தி நடக்கும்போது இந்த வழிபாடுகளை செய்கிறது சிறப்பு. குறிப்பாக சூரிய வழிபாடு எப்போவுமே வாழ்க்கையில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியது. ஏன்னா நவகிரகங்கள் ராஜா மட்டும் இல்லை, நம்மளை இயக்குதும் சூரிய பகவான் தாங்க. அடுத்தது, இந்திர வழிபாடு. இந்திர வழிபாடுன்றது ஒன்றும் இல்லை, விவசாயம் சம்பந்தமானது இந்திரன். ஸோ நீங்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணுறதும் சிறப்புங்க. மற்றும் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் வருவது சிறப்பு. அந்த கிரிவலம்ன்றது ஞாயிற்றுக்கிழமையில் வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்க இல்லைன்னா தந்தையார் பெரியப்பா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க மனம் கோணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது, சூரியனார் கோவில் தான் சூரிய பகவானுக்கான கும்பகோணத்தில் இருக்கு, அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றும் தந்தைக்கு தன்னோட தந்தை இல்லைனா தந்தை ஒற்று வயது இருக்கவங்களுக்கு உதவுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரிய காயத்ரி ரெகுலராக படிக்கிறது சிறப்பு. பசுவுக்கு வந்து தானங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றும் முதியவர்களுக்கு வஸ்திர தானம், குறிப்பாக சிவப்பு கலரில் வஸ்திரம் வாங்கி தருவது சிறப்பு. எங்கேயாவது இந்த பிளட் பேங்க், கண் தானம் இந்த மாதிரி, இந்த கண் தானத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வது சிறப்பு. மற்றும் ரதசப்தமின்னு ஒரு இப்போ தை மாதத்தில் போயிருக்கு, அந்த ரதசப்தமி வழிபாடும் சிறப்புங்க. ஸோ இந்த பதிவு மூலிமா சூரிய பகவான்
பகவானை வழிபடுவதால் நமக்கு தோஷம் இறங்கி வாழ்வு வளம் பெற இந்த எளிய பரிகார முறைகள் தான். இதை வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்தே பண்ணலாம். இது பண்ணுறதால சூரியனோட வளம் நமக்கு கிடைக்கும். இதனால் வந்து வாழ்க்கையில் வெற்றி, கௌரவம் மற்றும் அரசியல் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் சம்மந்தம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எல்லாமே ரெக்டிஃபை ஆகிறதுக்கு இந்த எளிய பரிகாரங்களையே செய்கிறதால நமக்கு வாழ்க்கையில நன்மை கிடைக்குங்க. ஸோ இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு இதுவரைக்கும் ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.